மத்தியான வேலைக்காக உமைக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா, உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கடந்த நாட்கள் முழுதும் கண்ணின் நினைவுகளை பாதுகாத்து அந்த புதிய வாரத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படி கத்தர் கொடுத்த கிருபைக்காய் மக்கு நன்றி யூசப்பா. இப்போது இந்த சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு சிறுவர்களையும் இந்த கரத்திலே நாங்கள் தருகிறேன் யூசப்பா. இன்று பாடப்போகிற பாடல்கள் ஆண்டவரே, கேட்க போகிற வசனங்கள், கதைகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக அமையட்டு யூசப்பா. இன்னும் அநேக பிள்ளைகளை நீங்கள் கூட்டி சேர்க்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன் யூசப்பா. இந்த இடம் முழுவதும் அந்த பிரசன்னம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. வருகிற போகிற ஒவ்வொரு குழந்தைகளையும் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசப்பா. இவர்களுக்குள்ளாக நம்முடைய வல்லமை விளங்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாலாவது பாட்டு படிப்போமா? அஞ்சாவது பாட்டு. அஞ்சாவது பாட்டு. விசுவாசம் நம்மில் உள்ள அன்பின் கேடகம், மலையை பார்த்து விலக சொன்னால் அப்பாலை போகும். விசுவாசம் நம்மில் உள்ள அன்பின் கேடகம், மலையை பார்த்து விலக சொன்னால் அப்பாலை போகும். கடலில் மீது நடந்து வந்த பேதுரு விசுவாசம், கடித்த பாம்பை உதறி போட்ட பவுலின் விசுவாசம், கடல் மீது நடந்து வந்த பேதுரு விசுவாசம், கடந்த பாம்பை உதறி போட்ட பவுலின் விசுவாசம். விசுவாசத்தின் ஊற்றுத்தங்கள் நம்மை தோன்றவே, விசுவாசத்தின் சீடராக நாமும் மாறுவோம். விசுவாசத்தின் ஊற்றுத்தங்கள் நம்மை தோன்றவே, விசுவாசத்தின் சீடனாக நாமும் மாறுவோம். விசுவாசம் நம்மில் உள்ள அன்பின் கேடகம், மலையை பார்த்து விலக சொன்னால் அப்பாலை போகும். விசுவாசம் நம்மில் உள்ள அன்பின் கேடகம், மலையை பார்த்து விலக சொன்னால் அப்பாலை போகும். நல்லா இருந்துச்சா? எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? விசுவாசம்னா என்னதுப்பா? விசுவாசம் நம்பிக்கை. விசுவாசம் என்னது? நம்பிக்கை தான் நமக்கு ஏசப்பா கொடுத்துருக்க ஒரு அன்பின் கேடகம். கேடகம்னா என்னது? கேடகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கேடகம்னா என்னது? சண்டை போடுறவங்க வச்சிருப்பாங்க தெரியுமா, பெரிய ரவுண்டா ராணுவ வீரர்கள் படை வீரர்கள்லாம் வச்சிருப்பாங்களா, கேடகம். அது வந்து நம்ம ஏசப்பாவை நம்பணும்னா நம்ம கிட்ட எதுவும் என்ன செய்ய முடியாது, அணுக முடியாது. விசுவாசம் நமக்குள்ள இருந்தா அது நமக்கு என்ன என்னது எதுவா இருக்குது சொல்லுங்க. பாட்டு பாடணும்ல, அன்பின் கேடகமா இருக்கு சொல்லுங்க. விசுவாசம் எப்படி இருக்கு நமக்கு? ஏசப்பாவோட அன்பு நம்மள என்ன செய்யும்? பாதுகாக்கும். எப்பொழுது? ஏசப்பாவை விசுவாசிக்கணும், சரியா? விசுவாசி இந்த மலையை பார்த்து அங்க போனா கூட என்ன செஞ்சிரும்? போயிரும், சரியா? அதுக்கு ஒரு கதையே இருக்கு, ஒரு பாட்டு நடந்த சம்பவம் சொல்லட்டுமா? ஒரு பாட்டிமா ஒரு மலை பிரதேசத்துல என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து வந்தாங்க. அவங்க வீட்டை சுத்தி என்ன செஞ்சிருந்தது? மலைகளா இருந்ததுதான். அப்ப மலைகளா இருந்ததுன்னா என்ன வரும்? நிறைய மிருகங்கள், பாம்பு பள்ளி எல்லாம் வருங்களா? உடனே அந்த பாட்டிமா டெய்லி என்ன செய்வாங்களாம்? பிரேயர் பண்ணுவாங்களா? இந்த மலை எல்லாம் இல்லன்னா நம்ம என்ன செய்யலாம்ல? இருக்கலாம். மலையில இருந்து என்ன வருது? காட்டு விலங்குகள்லாம் வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கும் சொல்லி என்ன செஞ்சாங்களாம்? ஜோமிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டு முன்னாடி ஒரே வண்டியா நிக்குதான். எதுக்குன்னு பார்த்தா, எதுக்காக? அந்த மலையெல்லாம் என்ன செய்யறதுக்கு? உடைக்கிறது. உடைக்கிறப்ப அந்த பாட்டிமா ஜெபம் கேட்டிருக்கா இல்லையா? உங்களுக்கும் ஏதோ நடக்கும். நமக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அதான் நல்லது சிந்திக்கணும். இப்படி இருந்தா நல்லா இருக்கு நீங்க நினைச்சு ஏசப்பாட ஒரு தடவை கேட்டாலே கண்டிப்பா என்ன செய்யும்? நடக்கும், சரியா? அடுத்த பாட்டு. நாடி பாடி மகிழுவேன், விடுதலை உண்டு என் பாவம் முரண்டு ஓடி, என் பாவம் முரண்டு ஓடி,
அது உருண்டு உருண்டு ஓடி மறைந்து போனது. கொஞ்ச பேர் தானே இருக்கீங்க, பஞ்சர் ஆயிட்டா எல்லாம் வேணும் கழிமு கழிமு. சந்தோஷமான பஞ்சர் ஆயிட்டு நினைக்கிறேன். நாடி பாடி மயிலே, நாடி பாடி மயிலே, நாடி பாடி மயிலே, பாவம் நீங்கிட்டேன் உண்டே.